விக்ரம்னுக்கு தான் அதிக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் பேசுகிற பாயிண்ட்ஸும் நறுக்குன்னு இருக்கு. கிட்டத்தட்ட 80% அவர் பேசுறது கரெக்டாக தான் இருக்கு. 20% குழந்தைத்தனமாக இருக்கும். கலக்க போகுது யார் நிகழ்ச்சியில் கூட டபுள் மீனிங் காமெடி நிறையா வரும். டிவியில் வருதுன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங் காமெடி சொல்லக்கூடாதுன்னு யாராச்சும் சொல்ல முடியுமான்னு மைனாவோட வீட்டுக்கார் யோகேஷ் சொல்லியிருக்காரு. கரெக்டு தானே? ஆனால் விக்ரமன் சொன்னது பெரியவங்களா இருந்து டபுள் மீனிங் பேசுறது தப்பு இல்லை, ஆனால் குழந்தைங்க வேஷம் போட்டுட்டு மைனாவும் மணிகண்டனும் அப்படி பேசக்கூடாதுன்னு தான் விக்ரமன் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் யோகேஷ் இன்னொரு எடுத்துக்காட்டும் சொன்னார். வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் லுங்கி கட்டிட்டு தான் தூங்குவோம். லுங்கி கட்டினா ஜட்டி போடணும், ஆனால் நம்ம வீட்டில் என்ன ஜட்டி போட்டுட்டா தூங்குறோம்? அந்த மாதிரி அவர் எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசுகிறாரு. இருந்தாலும் அவர் நிறைய விஷயம் நேர்மையாக பேசுகிறாரு. அவருக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு யோகேஷ்.